குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெனஸ்டே ஈவினிங் தான் நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம் பிள்ளையாரை கரைக்கிறதுக்காக. ரொம்ப அழகழகான பிள்ளையாரெலாம் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தோம். அழகழகாக க்யூட்டாக இருந்தாங்க குட்டீஸ். ரெண்டுத்துக்கும் அவ்வளோ ஜாலி பீச்சுக்கு போனதும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பிள்ளையாரெல்லாம் அப்படியே பார்த்த மாதிரியே அப்படியே ரசித்து நின்றுட்டு இருந்தேன் பார்த்துட்டு. பிள்ளையாரை பற்றினா ஒரு மண்ணு பிள்ளையாரை பற்றி ஒரு சின்ன குட்டி கதை. விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நம்ம மண்ணு பிள்ளையார் வாங்கி கரைக்கணுன்றது எதுக்காக அப்படின்னா, மழைக்காலங்கள் வரும்போது நம்ம அந்த களிமண்ணை வந்து கடலில் ஓடுற தண்ணியில் கரைச்சோம் அப்படின்னா மண்ணரிப்பு இல்லாமல் இருக்கோ அப்படிங்கிறது தான் ஐதீகம். பட் நம்ம இப்போ கடலில் கரைச்சிட்ருக்கோம், நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வெறும் களிமண் பிள்ளையார் வாங்கி கரைக்கிறது தான் உத்தமம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டு பிள்ளையாரை வந்து விடுறதுக்கு முன்னாடி சூடம் ஏற்றி காமிக்கணும் இல்லையா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு குழி நோண்டி அதுக்குள்ளே ஒரு வெத்தலையை வச்சு நம்ம ஏற்றணும், கற்பூரம் ஏற்றணும் அப்படின்னா எவ்வளோ காற்று அடித்தாலும் சரி பீச்சில் நம்ம சூடு அணையவே அணையாது. ஸோ நான் அந்த மாதிரி ஏற்றிட்டு அப்போது அந்த ஜுவாலையில் பிள்ளையாரை பார்க்கணுமே, அவ்வளோ ஒரு அழகு, அதை சொல்ல வார்த்தைகளே இல்லைன்னு தான் சொல்லணும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஒரு என்ன, நம்ம வந்து எவ்வளோ தான் சொன்னாலும் சரி பிள்ளையாரோட அழகை சொல்லவே முடியாது. எப்போதும் பீச்சினாலே பயப்படுவோம் அர்ஜுன், ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் கால் நனைச்சிட்டு அளவுக்கு தண்ணியில் போய் ரெண்டு பேரும் நின்றுட்டு இருந்தாங்க. நான் விஜய் போகலை, அர்ஜுன் மட்டும் போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிள்ளையார், அவரை தூக்கவே முடியல அவங்களால. ரொம்ப சிரமப்பட்டு தான் கடல்கிட்ட கொண்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தார். ஐயோ இவரை போய் கதைக்க போகிறாங்களா அப்படின்ற அளவுக்கு அவர் அவ்வளோ அழகாக இருந்தார் தொந்தியோட. ஸோ க்யூட்டு. அதுக்கப்புறம் அவரை பார்த்துட்டே இருந்தோம், எப்படி அவங்க அவங்கள தூக்கிட்டு போக போகிறாங்க, எப்படி தண்ணிக்கிட்ட தூக்கிட்டு போக போகிறாங்க அப்படின்றத பிரமிப்பாக பார்த்துட்ருந்தோம் எல்லாருமே. அதுக்கப்புறம் உங்களோட விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் எப்படி கொண்டாடுனீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப எளிமையாகவும், எப்போதுமே வந்து விநாயகர்னாலே அழகு தானே, அதை கொண்டாடுறது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. உங்களுக்கு எப்படின்னு சொல்ல